வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் நாங்க ஒரு காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாமே இது ரொம்ப ஃப்ரை இது புளி சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு இது ரொம்ப காம்பினேஷன் சூப்பரா இருக்குங்க சளிக்கும் நல்லா இருக்கும் இப்ப அதை எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் பாருங்க காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி நல்லா ஹாட் வாட்டர்ல ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் போட்டு நல்லா தண்ணி நல்லா கொதிக்க வெச்சுக்கணும் அப்ப இத போட்டு நம்ம அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அதுலயே விட்டுறணும் விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நான் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ अरेकून मिगु और नाल मुंद्रि पर्पी वोपून जीरकम इंजी और பூண்டு உரிச்சு வச்சிருக்கங்க ஒரு பட்டை ஒரு ரெண்டு பட்டை ஒரு நாலஞ்சு லவங்கப்பூ ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா விழுது அரைச்சிக்கணுங்க அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இதுக்கு தேவையான salt ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இந்த அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கறேன் இதுக்கு सोम वेड़ी उड़े ना पच मिग से पच मिग आयिल अंत पच मिग फ्लोवर ना ना गोलन कलर वर वे ना वदा साल्ट आडे பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டேன் கோல்டன் கலர் வரட்டும்ங்க அது வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் வெங்காயம் மூடி வெச்சிரலாம் பாருங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்குங்க அதுக்குள்ள நம்ம இதெல்லாம் விழுதா நல்லா அரைச்சிட்டு வந்திரலாம் பாருங்க நல்லா விழுதா இந்த மாதிரி அரைச்சுக்கணும்ங்க நல்லா நைஸா இப்போ இத அரைச்சிட்டோம் பாருங்க வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம இந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் स्पून मिளகாய் தூள் போட்டுவாங்க நான் ஏற்கனவே வர மிளகு 2 ஸ்பூன் போட்டுட்டேன் அதனால 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க பாருங்க நல்லா mix பண்ணிட்டேன் நான் இப்போ இந்த அரைச்ச விழுதை இதோட சேர்த்துக்கலாங்க मिक्सि जार कल ऊतना अंत ते कालीफ्लवर ना कुक अडीनल नम्बर तं ऊत मिक्सि जार वि अरे पांग ना वाश् पड़े वे तनिया नंब ऊतल इतना साल्टल ना साल आड पड़ोना इंजे पाटे करक्टा पटकल இப்போ நல்லா mix பண்ணிட்டு நம்ம மூடி வெச்சிட்டு நல்லா காலிஃப்ளவர் குக்க ஆகற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க எல்லாமே செக் பண்ணிட்டேங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு இப்போ நம்ம இத மூடி வெச்சிரலாம் பாருங்க நம்மளோட காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க இந்த நம்ம அரைச்ச பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு எல்லாம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு
பாருங்க நம்மளோட காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நல்ல மசாலாலாம் அரைச்சி போட்டதுனால நல்ல நான்வெஜ் ஃப்ளேவர் வருதுங்க. ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.